ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பானது குளத்தின் மேல்மட்டம் முதல் அடிமட்டம் வரை பல்வேறு பகுதிகளிலும் பல வகையான மீன்களை கூட்டாக வளர்க்கும் முறையாகும். அத்தகைய மீன்கள் இடத்திற்கும் உணவிற்கும் போட்டியிடாமலும் சண்டையிடாமலும் நன்கு வளர்ச்சியடைந்து உயர்வான உற்பத்தியை தரக்கூடியவை. மேலும் ஏற்கனவே உள்ள மீன் இனங்களை எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் புதிய மீன் ரகங்களை தேர்வு செய்து வளர்ப்பதன் மூலம் நல்ல லாபம் பெறலாம். அந்த வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா நெய்வாசல் கிராம வேளாண்மையாளர் பி. கதிரேசன் அவர்கள் தரும் செய்திகள். எங்கள் ஃபேமிலி வந்து பரம்பரை பரம்பரையாக விவசாயத்தை சார்ந்தவங்க. எனக்கு ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் வந்து இப்போ போதுமான வருமானம் கிடையாது. நெல் மட்டும்தான் பிரதான பயிர். அதில் போதுமான வருமானம் கிடையாதுனால மாற்றுத் தொழில் தேடும்போது மீன்குட்டை, அதாவது மீன்குட்டைனாக்கா மீன் வளர்ச்சித்துறையிலேருந்து பண்ணைக்குட்டை அமைத்தல்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து அது மூலியமாக நாங்கள் மீன்குட்டையை வளர்த்துருக்கோம், மீன்குட்டையை வச்சுருக்கேன். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரத்தநாட்டில் வந்து ஒரு பயிற்சி மையம் இருக்குது. அங்கே வந்து நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் இது பண்ணாங்க. அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே நாங்கள் பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்புலேருந்து, மீன் குஞ்சிலேருந்து, மீன் வளர்ப்புலேருந்து எப்படி ஃபீடிங் கொடுக்குறதுலேருந்து முதற்கொண்டு எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பயிற்சி மூலியமாக தான் நான் மீன் வளர்ப்பு துறையில் மீன் வளர்ச்சி துறையிலேருந்து கற்றுக்கிட்டு வந்து மீன் வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வளர்கிற மீனெல்லாம் வந்து வியாபாரிகள்கிட்டே கொடுத்துறோம். அவங்க இங்கேயே வாங்கி அவங்க சேல் பண்ணிக்கிறாங்க. வெளியூர்லலாம் எந்த இதுவும் பண்ணுறதில்ல. மீன் வளர்ப்பில் வந்து மீன் குஞ்சு, முட்டை குஞ்சிலேருந்து பெரிய குஞ்சு வரைக்கும் எப்படி வளர்க்குறது, டெய்லி எவ்வளோ ஃபீட் கொடுக்குறது, 1 ஏக்கருக்கு எவ்வளோ குஞ்சு விடுறது, அதில் எவ்வளோ தீனி போடணுங்கிறத வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. மீன்வள பல்கலைக்கழக பயிற்சி மையத்திலேருந்து முட்டை குஞ்சு சொல்லுவாங்க. அது வந்து 1 ஏக்கருக்கு வந்து 12 லட்சம் குஞ்சு வரைக்கும் விடலாம். அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர்னாக்கா அதோட ஆழமும் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி தண்ணி இருந்ததுனாக்கா இன்னும் நல்ல இதாக இருக்கும். இதில் வந்து மீன் குஞ்சு கொடுக்க வேண்டிய தீவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே சொந்தமாக தான் தயார் பண்ணிகிட்ருக்கோம். தவிடு, எண்ணெய் எடுத்த தவிடு, கடலை புண்ணாக்கு, இது தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. இது பார்த்திங்கனாக்கா காலையில் 1 கிலோ, மாலையில் 1 கிலோ, அதாவது முட்டை குஞ்சுக்கு கொடுக்குறது. இது மட்டும் தான் கொடுப்போம், மற்றபடி எதுவும் கொடுக்குறது இல்லை. ஓரளவுக்கு குஞ்சியோட குரோத் வந்து 15-20 கிராமுக்கு மேலே வந்துருச்சுனாக்க ஒரு கிலோ சேர்த்து பண்ணிக்குவோம். 1 ஏக்கர் குட்டையில் வந்து 4500 குஞ்சு விடலாம் அப்படின்னாக்கா காலையில் வந்து 4 கிலோ, சாயந்தரம் 4 கிலோ, 8 கிலோ, இது மாதிரி தான் தீவனம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 15 கிராம்லேருந்து 25 கிராம், 30 கிராம் சைஸ் உள்ள குஞ்செல்லாம் அதிகபட்சம் போனால் ஒரு குஞ்சு 1 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதே 100 கிராம் சைஸ் குஞ்செல்லாம் வந்துருச்சுனாக்கா எடை குஞ்சாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா கிலோ ஒரு சைஸுக்கு வந்து விலை வச்சு கொடுக்க முடியாது. ஒரு குஞ்சு இவ்வளோன்னு சொல்லி கொடுக்க முடியாது. அதனால் வந்து 100 கிராம் சைஸ்லாம் வந்துருச்சுன்னா எடை வச்சு கொடுத்துட்றது. எடை வந்து டிஃப்ரெண்ட் படும். 200 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 160 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அது வந்து அது ஆள் பார்த்து கொடுக்குறது தான். அது வந்து ஸ்டாண்டர்டான ரேட்டு கிடையாது. அதனால் அதோடய ரேட்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பட்டு தான் இருக்குது. ஆனால் 15 கிராம்லேருந்து 20 கிராம், 30 கிராம் உள்ள குஞ்செல்லாம் 1 ரூபா சைஸ், 1 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியுது இப்போதைக்கு. விவசாயத்தை மட்டும் இல்லாமல் இந்த மீன் வளர்ப்பு முறையில் வந்து அதிக லாபம் இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்போ விவசாயத்தை பொறுத்த வரலையே ஒரு தடவை நடவு நட்டோம்னா திரும்ப அறுப்பாக இருக்கிறது வரைக்கும் நம்ம அதுலேருந்து வருமானம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மீனை பொறுத்த வரையிலையும் 15 கிராம் சைஸ் வந்ததுலேருந்து நம்ம 2 கிலோ சைஸ் வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் நம்ம பிடிச்சி அன்னனைக்கு உள்ள வருமானத்தை பார்த்துடலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டேஷன் வருமானம் மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் மீன் வளர்ப்பு கூட்டு பண்ணை அமைக்கிறதுல வந்து தென்னை மரம், வாழை மரம், அது இல்லாமல் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இது மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையாக மாறிடுது அந்த இடம். இது வந்து நல்ல தொழில் வந்து லாபகரமானதாகவும் இருக்குது. ஏன்னா முக்கியமாக சொல்ல போனீங்கனாக்கா கோழியோட முட்டையே இன்றைக்கி 5 ரூபா வந்ததுனால நம்ம பண்ணைக்குட்டையில் 50 கோழி வச்சு வளர்த்தோம்னா கூட போதும், ஒரு நாளைக்கு வருமானம் 500-1000 ரூபாய் வரைக்கும் கிடச்சிரும். இதனால தான் ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணுறது மூலமா நல்ல வருமானம் கிடைக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. கதிரேசன் அவர்களை 0638374710 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.